சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே கொலைகளை ஒப்புக்கொள்ளும் நெதன்யாகு ஐசிஜேவால் நசுக்கப்படும் இஸ்ரேல் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ரபாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 45 இடம்பெயர்ந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து அது துயரகரமான தவறு என்று ஒப்புக்கொண்டார். இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடுகள் சிலவும், குறிப்பாக அமெரிக்காவும், இந்த போரில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை கடுமையாக எதிர்த்து வருகின்றது. சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை எதிர்கொண்டாலும் சர்வதேச சட்டத்தை பின்பற்றுவதாக இஸ்ரேல் வலியுறுத்துகின்றது. அதில் ஒன்று, கடந்த வாரம் ரபா மீது இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஐசிசி கோரியது. இந்த நிலையில் அப்பாவி பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க எங்களின் அதிகபட்ச முயற்சிகள் இருந்த போதிலும் நேற்றிரவு ஒரு சோகமான தவறு ஏற்பட்டது என்று திங்களன்று இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய நெதன்யாகு கூறினார். டெல்லல் சுல்தானில் வடமேற்கு பகுதியில் சம்பவ இடத்திற்கு விரைந்த முகமது அபுசா மீட்பு படையினர் அங்கே பாதிக்கப்பட்டு பொதுமக்களை மீட்டதாக கூறினார். காசா சுகாதார அமைச்சகம் மற்றும் பாலஸ்தீனிய ரெட் கிரசன்ட் மீட்பு சேவையின்படி இந்த விமான தாக்குதலில் குறைந்தது 45 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் மீது ஈராக் ட்ரோன் தாக்குதல் கிஸ்புல்லா மீது சந்தேகம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு படைகளில் ஒன்று இஸ்ரேலின் தெற்கு நகரமான இலாட் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈராக்கில் செயல்பட்டு வரும் இஸ்லாமிய எதிர்ப்பு படை என்பது பல்வேறு ஆயுத குழுக்களின் கூட்டமைப்பு. இந்த அமைப்பின் ஒரு குழு இஸ்ரேல் மீது திங்கட்கிழமை 3 ட்ரோன்கள் கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. திங்கட்கிழமை எதிரிகளின் 2 ட்ரோன்களை வானில் தகர்த்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இந்த தாக்குதலில் யாரும் பலியாகவில்லை. கிழக்கு பகுதியிலிருந்து ட்ரோன்கள் வந்ததாகவும் இஸ்ரேல் பிராந்தியத்தை அவை அடையவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈராக்கில் செயல்படும் ஈரானிய ஆதரவு படைகளில் கிஸ்புல்லாவும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 7 போர் தொடங்கியது முதல் இஸ்லாமிய எதிர்ப்பு படை பலமுறை இஸ்ரேலின் இலாட் நகரை தாக்க முயற்சி செய்துள்ளது. போர் 7வது மாதமாக தொடர்ந்து வரும் நிலையில் போரின் போக்கு அபாயகரமானதாக மாறியுள்ளது. பாலஸ்தீனத்தை முறையாக தனிநாடாக்கிய ஸ்பெயின் ஐரோப்பிய ஒன்றியம் சப்போர்ட் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்பெயினின் பிரதமர், இது ஒரு முக்கியமான நாள். ஸ்பெயின், நோர்வே மற்றும் அயர்லாந்து ஒரு பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்த விதத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உள்ளதாக ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தனது உரையில் ஸ்பெயினின் பிரதமர் சான்செஸ் இந்த முடிவு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டபடி ஐநா தீர்மானங்களுடன் இணைந்திருப்பதாக கூறினார். எனினும் ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் நோர்வே தனியாக சில விடயங்களை செய்கின்றன. இதற்கு மத்தியில் இது இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கை என்று இஸ்ரேல் கடுமையாக புகார் கூறி வருகின்றது. இது அமைதிக்கான முடிவு என்று அவர் கூறுகின்றார். மேலும் இது போர் நிறுத்தம் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்கும் யோசனையை முன்னோக்கி தள்ளும் என்று நம்புகின்றார். இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 7 தாக்குதல்களை சான்செஸ் மேலும் கண்டித்தார். ஸ்பெயினை அறையும் இஸ்ரேல் கார்ட்ஸ் தூதரகங்களை மூட உத்தரவு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் வெளியுறவு மந்திரி இஸ்ரேல் கார்ட்ஸ் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பாக ஸ்பெயினின் பிரதமர் சான்செஸை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் ஜூத இனப்படுகொலையை தூண்டுவதற்கு ஒரு பங்குதாரராக விளங்குவதாக கூறினார். நோர்வே மற்றும் அயர்லாந்துடன் ஸ்பெயின் ஒரு பாலஸ்தீனிய அரசை முறையாக அங்கீகரிக்கும் என்ற செய்திக்கு கடந்த வாரம் இஸ்ரேலின் ஆவசமான எதிர்வினையை பெற்றது. இந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் குறித்த ஒரு கையில் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் அளித்ததாகவும் ஸ்பெயினின் தொழிலாளர்கள் மற்றும் சமூக கொள்கை அமைச்சர் ஜோலண்டா டயஸை பதவி நீக்கம் செய்வதற்காகவும் குற்றம் சாட்டினார். மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களுக்கு தூதரக சேவைகளை நிறுத்துமாறு ஸ்பெயினின் ஜெருசலேம் தூதரகத்திற்கு உத்தரவிட்டது. இன்று முன்னதாக ஒரு உரையில் ஒரு பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கான ஸ்பெயினின் முடிவு இஸ்ரேலை எதிர்க்க கூடாது என்று சான்செஸ் கூறினார். இது ஒரு நட்பு நாடு என்று கருதுகிறது மற்றும் அதிக மரியாதை கொண்டுள்ளது. உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பெல்ஜியம் ஜெலன்ஸ்கி ஒப்பந்தம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பெல்ஜியம் பிரதம அமைச்சர் அலெக்சாண்டர் டிக்டூ இருவரும் செவ்வாய்க்கிழமை சந்தித்து பாதுகாப்பு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளதாக பெல்ஜியம் அரசு தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை ஜெலன்ஸ்கி இருதரப்பு பாதுகாப்பு உடன்படிக்கையை ஸ்பெயின் நாட்டுடன் மேற்கொண்டார். அந்த உடன்படிக்கை மூலம் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஆயுத உதவியை உக்ரைன் பெறவுள்ளது. பெல்ஜியம் சார்பில்
நாட்டில் அளிக்கப்படும் F-16 வகை போர் விமானங்களை அளிப்பதற்கான நெறி காட்டுதல்களை வழங்க மெல்ஸ்ப்ரோக் ராணுவ விமான நிலையத்திற்கு உக்ரைன் அதிபர் செல்லவுள்ளார். உக்ரைனுக்கு போர் விமானங்களை வழங்குவதாக ஒப்புக்கொண்ட நாடுகளில் பெல்ஜியமும் ஒன்று. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் பிரான்சுடன் உக்ரைன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டது. அமெரிக்காவுடனான உக்ரைன் பாதுகாப்பு உடன்படிக்கை பேச்சுவார்த்தையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.